வள்ளல் பெருமான் என்ன விளக்கம் சொல்றாரு? கடவுளுடைய சக்தியாகி அருள் சக்தி இருக்கு பார்த்தீங்களா, அதையே நிஜயோகாருண்யத்தின் மூலம் அடைய முடியும். மாத்தி போடுறாரு, யாரும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்படி அந்த சக்தியாக முருகப்பெருமானை சிவனும் சக்தியும் சேர்ந்து படைக்கிறார்கள். இது எப்படி எங்க நடக்குது? சிவனுடைய புருவ மத்தியில் நடக்கின்றது. அந்த புருவ மத்தி நமக்கும் இருக்கு, நெற்றிக்கண் நமக்கும் இருக்கு, இங்கே நடக்கின்றது. நல்லா கேவனிங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது? அந்த ஜவ்வு என்ன ரெண்டு நேரம் சொல்றாருங்க, மேல மஞ்சள் நாதம், கீழே வெண்மை சுக்கிலம். ஆண்களுக்கு இருப்பது சுக்கிலம், காலில் மிஞ்சி போட்டுக்கிறோம் இல்லைங்களா, பரிவட்டம் கட்டிக்கிறோம் இல்லைங்களா, எல்லாம் வெள்ளியில. பெண்கள் என்ன செய்யறாங்க, தாய்மார்கள் தங்கத்துல எல்லாம் தாலியில இருந்து வளையல இருந்து எல்லாத்தையும் மஞ்சள் தங்கத்தை அணிஞ்சிக்கிறாங்க. இது காரணம், அவங்க உடம்புல விளையிறது நாதம், ஆண்களுடைய உடல்ல விளைவது விந்து, வெண்மையும் மஞ்சளும். இப்போ ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்குது, மண்டபத்தில இருந்து அந்த மணப்பெண்ணை வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருகின்றார். உடனே நாத்தனாரோ மாமியாரோ போய் ஆரத்தி கலந்து எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைக்கு காட்டுறாங்க. அதை காட்டின பிறகுதான் வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வா. ஏன், என்ன அந்த சடங்கு? அந்த ஆரத்தி என்ன நேரத்துல இருக்குமா? மஞ்சள் சிகப்பா இருக்கு. சிகப்பு எப்படி கலக்குறாங்க? மஞ்சளையும் சுண்ணாம்பையும் கலந்தா என்ன ஆகுது? சிவப்பாகுது இல்லையா? இவ்வளவுதான் ரகசியம், இவ்வளவுதான் ரகசியம். விந்துவும் விந்து என்கின்ற வெண்மையும் மஞ்சள் என்கின்ற நாதமும் கலந்தால் என்ன கிடைக்கும்? சிவப்பு. சிவப்பு. பெருமான் என்ன சொல்லுவாரு? புருவ மத்தியிலேயே கவனம் வச்சுக்கிட்டே இரு, உன்னுடைய தியானத்திலேயே மூன்று விதமான ஒளிகள் தெரியும். படிநிலை விஞ்ஞானமே சொல்றாரு பெருமான், வெள்ளொளி பொன்னொளி செவ்வொளி. ஏன் நான் சொல்றேன் மறந்துடுவீங்க, அதனால ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க. வெள்ளொளி பொன்னொளி செவ்வொளி. செவ்வொளி இந்த மூணும் பார்த்தா முடிஞ்சு வச்சு, அருப்பெருஞ்சோதியை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பிறவியே கிடையாது. அதுக்கு தான் எப்போதும் புருவ மத்தியின் கண் கவனம் வைக்கன்னு சாமி சொல்லுவார். முதல்ல வெள்ளொளி தெரியும், வெள்ளையா ஒரு ஒளி தெரியும், ஒன்னாம் கிளாஸ் ஹை எலிமெண்ட்ரி ஸ்கூல் பாஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பொன்னொழி தெரிஞ்சா ஹை ஸ்கூல் பாஸ் பண்ணியாச்சு. செவ்வொழி தெரிஞ்சா காலேஜில் பிஹெச்டியே முடிச்சாச்சு. நாம தான் முடிஞ்சு போச்சு எல்லாம், இனிமேல் பிறவியே கிடையாது. சரி, இந்த வெண்மையும் மஞ்சளும் கலந்தா என்ன வருதுங்க? அப்போ இந்த வெண்மை என்பது விந்து அப்படியே மாறும், மனிதனுக்கு ஆண்மகனுக்கு விந்து உற்பத்தி ஆகும். ஆனால் தெய்வ நிலையத்தில், தெய்வ நிலையில் என்னாகும்? விந்து என்றால் பராசக்தியை குறிக்கும், நாதம் என்பது சிவனை குறிக்கும். அதனால தான் அவனை நாதன்னு சொல்றது, பரநாதன்னு சொல்றது. மனித நிலை புருவ மத்தி வரைக்கும், புருவ மத்திக்கு மேலே தெய்வ நிலை. அதான் சாமி என்ன சொல்வாரு, இடம் எது வளம் எது என்று அறியாதிருந்த எனக்கு எல்லாவற்றையும் அறிவித்தாய்பர். அதுதான் கண்ணாடியில் பயிற்சி பண்ண சொல்வார். அது பெரிய யோகம், அது வேண்டாம். இப்போ ஆக நமக்கு வலதுபுறம் இருப்பது பூரா தெய்வத்துக்கு என்ன? இடதுபுறம். நமக்கு கீழே இருப்பது பூரா தெய்வத்துக்கு என்ன? மேலே இருக்கும். ஆண்களுக்கு விந்து அங்கே தெய்வ நிலையில, பராசக்தி விந்து. நீங்க சிறி சக்கரம் பார்த்தீங்கன்னா 43 சக்கரங்கள் போட்டு ஒரு புள்ளி வைப்பாங்க கடைசியா, அந்த புள்ளிக்கு என்ன பேரு? பிந்து. பிந்துனால விந்துனால ஒண்ணுதான், மின்னல் ஒளி லைட்டு. நாதம்ன்றது சவுண்டு இடி. ஆக இந்த இரண்டும் சேர்கின்ற பொழுது பரவிந்து, இந்த நம்முடைய விந்துவை ஆண்கள் என்ன செய்ய வேண்டும்? விந்துவை பரவிந்துவாக மேலேற்ற வேண்டும். ஜீவகாருண்யத்தால், யோகத்தால், தவத்தால், ஞானத்தால் மேலே ஏற்றி திரவ நிலையில் இருப்பதை ஆவி நிலைக்கு மாற்றி, ஆவி நிலையிலே இருப்பதை புருவ மத்திக்கு ஏற்றினால் அது பரவிந்துவாக மாறும். இதுக்கு 12 வருஷம், 24 வருஷம், 48 வருஷம் பிரம்மச்சரியம் இருக்கணும் என்று பல நியதிகள் உண்டு. பெருமான் என்ன சொல்வார், நீ சம்சாரியா திருமணமானவனா 16 நாட்களுக்கு ஒரு முறை உன் மனைவியோடு உடலுறவு வைத்துக் கொள்ளலாம், இவ்வளவுதான் சொல்வார். ஆனால் அடுத்த வரியிலே எழுதுவார், சன்மார்க்க சாதகராக இருந்தால் ஒரு துளி சுக்கிலமும் வீண் செய்யப்படாது. பெருமான் இந்த கொடியை எப்ப கட்டுறாரு? 50 வருடம் சரியாக அவருக்கு முடிவடைகின்றது. இந்த மனித தேகத்திலே இங்கே வள்ளல் பெருமான் இருந்தது எவ்வளவு? 50 வருடம் 3 மாதங்கள் 24 நாள். சித்தி அடைஞ்சது எப்போ? 1873 74 தைப்பூச தினத்தண்டு ஜனவரி மாசத்துல. இந்த கொடி எங்க எப்ப ஏத்துறாரு? 3 மாசத்துக்கு முன்னால் ஏத்துறாரு. சரியா 50 ஆண்டுகள் முடிந்த பிறகு இதை நடத்தி காட்டுகிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக
நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 48 ஆண்டுகள் குறைந்தது பிரம்மச்சரிய விரதம் இருந்தால்தான் இந்த பிரணவ வேகம் கிடைக்கும். சும்மாலாம் கிடைக்காது. என்ன அது ஒளிவேகம், இவ்வளவு தூரம். அவ்வாறு சிவனே தன்னுடைய புருவ மத்தியிலே பரவிந்தும் பரநாதமும் இரண்டும் கலந்து செவ்வேலாக முருகப்பெருமானாக சுப்பிரமணியனாக மாறி பிறந்தது. இதுதான் குமார சம்பவம். இதுதான் ஸ்காந்த புராணத்தினுடைய சூத சம்ஹிதை சொல்லுகின்ற ரகசிய பிறப்பு. கடவுள் எப்படி பிறக்கிறார்? சுப்பிரமணியம் அப்படின்றாங்க. அதுல சு என்றால் சுயமாக, பிரம் என்றால் பிரம்மம், மணியாக கடவுளின்களே பெரிய மணியாக தலைவனாக சுப்பிரமணி பிறந்தான். அவ்வாறு ஒரு மனிதன் எவ்வாறு சுப்பிரமணியாக பிறப்பது என்கின்ற ரகசியம் இதுதான். நம்முடைய விந்துவை பரவிந்துவாக மாற்றி பரநாதத்துடன் கலந்தால் இரண்டும் கூடி செவ்வேலாக சிவப்பாக ஒரு திரவம் அங்கே சுரக்கும். அதுக்கு மேல் சுக்கிலம்னு சாமி சொல்லுவாரு. இதெல்லாம் யாரும் சொல்ல, மேல் சுக்கிலாம் யாருக்கு தெரியாது. இதை எப்படி வள்ளுவர் சொல்லுவார் தெரியுங்களா? அவர் மறைச்சி எதுவும் சொல்லுவார். வான் சிறு அப்பு, வான்னா சிதாகாசம் சிற்றவை, சிறுன்னா ஒரு துளி, அப்புன்னா தண்ணி. இந்த மழை துளி மாதிரி நம்முடைய புருவ மத்திக்குள்ளே இருக்கின்ற ஆன்மா என்கின்ற சிற்றவையிலே சிகப்பாக ஒரு துளி மழை பிறக்க வேண்டும். பிறந்த அதிலிருந்து நீ தெய்வ குழந்தையாக மாறுவாய். சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படி சொல்றாரு. சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அவரு கொஞ்சம் மறைச்சிதான் அந்த காலத்துல பேசுவாங்க, மறையினாலே மறைச்சிதான் பேசுவாங்க. இன்னும் வெளிப்படைய பெருமான இந்த இதுக்கெல்லாம் போறதில்ல. அடி ஒரே அடி வெளிப்படைய ஓப்பன அடி. ஒளித்துறை போவன் அலன்னான் வாய்ப்பறையா. பேதை எனப்படுவது யாதனில் ஏதம் கொண்டு ஊதியம் போக உடன். இது சொல்லுவார் வள்ளுவர். என்ன அர்த்தம்? உரையாசிரியர்கள் எழுதி வச்சிருக்காங்க. நஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு லாபத்தை வேண்டாம் என்று சொல்பவன் முட்டாள். ஏய், எதுல பீடா கடை வச்சுக்கிறேன் சொல்றதுக்காக வள்ளுவர் வந்தாரு. ஏதம்னா மரணம். யாரெல்லாம் செத்து போறானோ அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, செத்தா நீ அறிவில்லாதான், சாகலன்னா அறிவாய். அப்ப கல்வி எதுங்க? இப்படி எல்லாம் மறைச்செல்லாம் சொல்ல மாட்டாரு பெருமான. என்ன சொல்றாரு? சாகா கல்வியே கல்வி, கல்வி கல்வி. உள்ளதை உள்ளபடி உணர்ந்தேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன்னா பெருமான் ஞான சரியில் சொல்றாரு. உள்ளதை உள்ளபடி உணர்ந்தேன், சாகாத கல்வியே கல்வி. தேற்றையகாரம் போட்டு முடிச்சிட்டார். வள்ளுவர் மாதிரி எப்படி மறைச்சி சொல்றது? இந்த மூக்கை சுத்தி தொடுறது எல்லாம் வேலையே ஆகாது விளையாட்டு. ஏன், எத்தனை நாளைக்கு இந்த தொடர விளையாட்டு? 5000 வருஷமா ஆடியாச்சு. எல்லாம் செத்து சின்னாம ஆயிட்டாங்க. நீருகின்றார் மண்ணாகி நாருகின்றார் இல்லையா? எல்லா சமயம் மதம் எல்லாம் போய் என்ன என்ன கண்டிங்க? பயனொன்றும் காணார் இல்லையா? இப்படிதானே, அதனால தானே வேணாங்கிறாரு. அந்த சொர்க்கம் அங்க இருக்குது, இந்த கையிலா எங்க இருக்கு, இந்த வெயுந்த எங்கையா இருக்குது. பாரதி உணர்ந்துகிட்டான். ஆனால் பாவம், சின்ன வயசு செத்து போயிட்டான். செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்பார் பித்த மனிதர். அவர் சொல்லும் சாத்திரம் பேயுரையாம் என்று இங்கு ஊதேடா சங்கம்னா வள்ளலார் சொன்னதுக்கு அப்படியே விளக்க வர பாரதி. சரி, ஆக வள்ளல் பெருமான் வெளிப்படையாக சொல்லுகின்றார். இதுதான் இந்த கொடியினுடைய ரகசியம். இப்போ இந்த கொடி நிலை கந்தழி வள்ளின்னா மூணுன்னு என்ன? நம்முடைய ஆதி நூல் தொல்காப்பியம் அல்ல என்ன சொல்றான்னா, ஒரு நிலைத்த கொடி இருக்கின்றது. எல்லா பொருள்களும் இந்த உலகத்திலே நிலை இல்லாதவை. ஒரே ஒரு கொடி மட்டும் இருக்கு, அது எப்பொழுதும் நிலைத்தே இருக்கும். அதை வந்து ஸ்தம்பம்னு சொல்லுவாங்க, தம்பம்னு சொல்லுவாங்க, தானுன்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. தானுமாலயன் கோயில் நாகர்கோயில் இருக்கு, போயிருக்கீங்களா யாராவது? அதுல தானுன்னா தம்பம். இந்த மாதிரி ஒரு ஸ்தம்பம், இப்படி ஒரு தம்பம் இந்த பிரபஞ்சத்தின் மையத்திலே இருக்கின்றது. அதுதான் இந்த பிரபஞ்சத்தை தாங்கி கொண்டிருக்கின்றது. அதுதான் இறைவன். அதே போல இந்த உடம்பை எது தாங்கி கொண்டிருக்கின்றது? முதுகு எலும்பு. அந்த முதுகு எலும்புக்கு மையத்திலே என்ன இருக்கின்றது? ஒரு கொடி இருக்கின்றது. அதுதான் சுத்த சன்மார்க்க கொடி. அதுதான் கொடி நிலை. நிலை இல்லாத கொடி, தாய்மார்கள் குழந்தை பிறந்தவன் என்ன செய்யறாங்க? அறுத்து வெளியிலே எரிஞ்சிருவாங்க. கீழே போகின்ற கொடி நிலையில்லாத கொடி, மேலே போகின்ற கொடி சூக்குமமான கொடி, கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஞானிகளுக்கு தெரியும். அதுதான் நிலைத்த கொடி. ஏன் நிலைத்த? கடவுள் நிலையை கொடுக்கின்ற குழந்தையாக பிறப்பாய், அதுதான் கொடி நிலை. சரி, கந்தழின்னா என்ன? கொஞ்சம் வேகமா போற கூட வாங்க. ஓ, கந்து வட்டின்றீங்க. 88 ரூபா கொடுப்பாங்க.
சுமாரான ஆளுங்க, 50 ரூபா கொடுக்குறவங்க கூட இருக்காங்க. தினம் நீங்கள் ஒவ்வொரு ரூபாயா 100 நாளைக்கு கொடுக்கணும். 88 ரூபாயை வாங்கிட்டு தினம் ஒவ்வொரு ரூபாயா பிச்சு பிச்சு கந்து கந்தா கொடுக்கணும். கந்துன்னா பின்னம். ஓ, ஒரு துணி கந்தல் கந்தலாக கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் சுக்கல் சுக்கலாக கிழிஞ்சு போச்சு, விட்டு விட்டாயிடுச்சு, அவ்வளோதான். நாம் எப்படி இருக்கிறோம்? கந்து மாதிரி பின்னமாக குறையுடையவர்களாக, 6 அடி உயரத்துக்கு மேல் வளர முடியாதவர்களாக, மனம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் வளர முடியாத நிலையிலே பின்னமாக இருக்கின்றோம். ரிலேட்டிவ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதை ஆப்சல்யூட் ஆக்கணும். இந்த குறையை நிறைவாக்க வேண்டும். நிறைவாக இருப்பவன் யார்? கடவுள் ஒருத்தன் தான், அருட்பெருஞ்சோதி ஒருத்தன் தான். அந்த அருட்பெருஞ்சோதியாக ஒவ்வொரு மனிதனும் மாற வேண்டும், ஒவ்வொரு உயிரும் மாற வேண்டும். அவ்வாறு மாற்றுவது யார்? கந்தை அழிப்பது யார்? கந்தழி. எந்த கடவுள் மனிதர்கள் பின்னமாக இருப்பதை அழித்து தன்னை போல் முழுமையான கடவுளாக மாற்றுகின்றானோ அந்த கடவுளுக்கு என்ன பேருங்க? கந்தழி. அதான் பின்னால் இவங்க கந்தன்னு மாத்திக்கிட்டாங்க. கந்தழி, கந்தை அழிப்பவன், பின்னத்தை அழித்து முழுமையாக்குபவன். அவங்க உடம்பொழியில் எதுக்கு என்ன சொன்னாங்க? பூரணம். சாந்தோக்கிய உபநிஷதம் படிச்சிங்கன்னா தெரியும், பூரணம்னு சொல்லுவாங்க. பூரணம்னா முழுமை, நிறைவு. பூரணத்தில் இருந்து பூரணத்தை கழித்தால் பூரணமே எஞ்சும். சரி சொல்றியே, அப்போ கடவுள் இருந்து மனுஷன் பிறக்கிறான், கடவுள் அப்படியே தான் இருக்கிறார், அவர் பின்னப்படலை. எத்தனை கோடி உயிர்கள் இருக்குது? 84 லட்சம் ஜீவராசிகள், கோடானு கோடி உயிர்கள் இருக்குது. இத்தனை உயிர்கள் பிறந்த பிறகும் கடவுள் கடவுளாகவே இருக்கிறார், குறையவே இல்லை. வள்ளல் பெருமான் சொல்வார், எல்லா உலகத்திலும் இருக்கின்ற எல்லா உயிர்களும் எடுத்து எடுத்து அள்ளி அள்ளி உண்டாலும் அணு அளவும் குறையாத அமுதமாக இறைவன் இருக்கின்றான், இன்னும் ஓங்கிக் கொண்டே இருக்கின்றான். இதுதான் பூரணம். அவங்க வந்து பிரம்மம் என்றும் பூரணம் என்றும் சொன்னார்கள். வள்ளல் பெருமான் என்ன சொல்வார்? அனகம் என்று சொல்வார். கந்தழி என்பது பழைய சொல், வள்ளல் பெருமான் அதனை அனகம் என்று சொல்வார். அகம்னா என்ன? ஆன்மா, சிற்றணு வடிவினன். நம்முடைய உயிர் எவ்வளவு இருக்குதுங்க? அணு அளவு புரு மத்தியில் இருக்கு, அவ்வளவுதான். அன் அப்படின்னாக்க எதிர்ப்பதம். அப்போ அனகம் என்றால் ஆன்மாவுக்கு எதிரான கடவுள் நிலை. அகத்தை அனகமாக மாற்றுவதே சுத்த சன்மார்க்கத்தின் யோகம். அக வடிவு இங்குதானே அனக வடிவாகும். அதுதான் ஞானசரியை படிச்சுட்டு படுக்கணுன்றது பரம ரகசியம். இதுக்கு மேல ரகசியமே உலகத்தில் இல்லை. கடவுளுங்களுக்கும் தெரியாது, தெய்வங்களுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ரகசியங்கள் பூராவையும் போட்டு உடைத்தவர் வள்ளல் பெருமான். ஏன்? கடவுள் சொல்லி அனுப்புகிறார், மகனே இவை எல்லாவற்றையும் என்னுடைய குழந்தைகளுக்கு நீ போய் சொல்லுவாயாக. எதிர்கால மனிதன் ஒவ்வொருவனும் என்னை போல் தந்தையை போல் கடவுள் நிலை அடைய வேண்டும். அதனால தான் புருஷார்த்தத்தால் கடைசியா எப்படி சொல்றார்? கடவுள் தன்மை அறிந்து அம்மையமாத முக்தி முதல் படிதான், வேண்டாம். சித்தி ரெண்டாம் படிதான், வேண்டாம். பாதியில் நிற்காத, எங்கே போகணும்? அப்பா வடியில் போய் உட்கார். என்ன சொல்கிறார் பெருமான்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன் என்னை தன் மடியில் அமர்த்தி கொண்டாருங்கிறார். அருட்ஜோதி அருட்ஜோதி என் கையில் கொடுத்த, தன் கையில் பிடித்த அருட்ஜோதியை என் கையில் கொடுத்த என்னுயிர் தந்தையே. செங்கோல் கொடுக்கிறார், அருளாட்சி கொடுக்கிறார். அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு கையிலேயே கொடுக்கிறார். அந்த நிலையை ஒரு மனிதன் அடைய முடியும் என்று வாழ்ந்து கட்டியவர் வள்ளல் பெருமான். இதெல்லாம் புராண கதைகள், விளக்கங்கள், இதெல்லாம் இல்லை. விளக்கங்களை சொல்ல வந்தவர் அல்ல. சுத்த சன்மார்க்கத்தில் துஞ்சாத நிலை ஒன்று உண்டு, அது வெறும் சொல்லலவன்றே. நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், பெருமான் அவ்வளவு நடத்தி காட்டினார் இந்த இடத்துல. இதுக்கு மேலே அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பிரபஞ்சத்திலேயே, இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, எந்த உலகத்தை வேண்டாலும் நீங்கள் எடுத்துங்க, இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த பூமி மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்துக்கு இணையான புனிதமான ஒரு பூமி இல்லை 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 இல்லை. நான் அறிஞ்ச வரைக்கும் ஐயா 11 வயசில் நாத்தீங்க, நான் 67 வயசு, 56 வருஷமா யார் இந்த கடவுள், மனுஷன் நிலை என்ன, எவ்வளோதான் மேலே போக முடியும் என்று ஆராய்ச்சி பண்ணி 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 மூளையெல்லாம் வலிக்குது. அவ்வளோ பார்த்தாச்சு, வீட்டுக்கு வந்து பாருங்கள். எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஞான நூல்கள், யோக நூல்கள், தத்துவ நூல்கள், விஞ்ஞான நூல்கள் எல்லாம் பொழப்பே பார்க்கல. கொண்டாட்டி பிள்ளைங்க திட்டினது தான் மிச்சம். இந்த புத்தி கட்ட மனுஷன் வீணான இந்த புத்தகங்களை கட்டிட்டு அலையிறார். ஊன்னா அந்த சாமியார், இந்த சாமியார், அந்த யோகி, இந்த யோகின்னு ஓடிடுறாரு. பெரிய வெள்ளி வியாபாரியாக மதுரையில் இருந்தார், கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தார், புத்தி கெட்டு போச்சு, இந்த வேலையெல்லாம் இருக்கு எடுத்துக்கிட்டாரு. இப்படி அவங்களுக்கு ஏன் இலக்கம்?
சரி, எதுக்காக பெருமான் இப்படி எல்லாம் செய்யறாரு? உண்மையை உணர்த்துகின்ற போடா, எங்க இங்க போகணும், எல்லா இடத்துக்கும் போய் சுத்திட்டு வேதாந்தம், சித்தாந்தம், சித்தர் நெறி, அதுக்கப்புறம் கபாலா, அதுக்கப்புறம் சூபிசம், ஜென்னு, அதுக்கப்புறம் உலகத்துல எத்தனை மார்க்கங்கள் இருக்கு, எல்லாம் அங்க ஓடி இங்க ஓடி எல்லாம் கடைசியில பார்த்தா என்ன தெரியுது? ஒவ்வொரு வைரத்தை தேடி ஊரகம் பூரா அடைஞ்ச என்னுடைய தோட்டத்திலேயே வைர சுரங்கமே இருக்கின்றது என்பதை கண்டு கொண்டிருந்தேன். வள்ளலார்கிட்ட எல்லாம் இருக்கும். வள்ளலார் சொன்னதுக்கு மேல உலகத்துல யாரும் எந்த யுகத்திலையும் சொல்லல. இந்த உண்மையை நான் தெரிந்து கொண்டது 45 வயசுக்கு பிறகு. அது வரைக்கும் ஒட்டு பிடிச்சாரு பெருமான். எவ்வளவோ துன்பங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள், ஆனால் எதுவுமே எனக்கு இப்போ பிரச்சனையே தெரியல. ஏன், வாழ்க்கையில் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த ஞானத்தை நான் தெரிந்து கொண்டேன். என்ன அந்த ஞானம்? வள்ளல் பெருமான் சொல்வது ஒன்றுதான், சத்தியம் சத்தியம் சத்தியம், வேற எங்கேயும் போகாதீங்க. அங்கே இங்கே பாராமல் என்னோட ஆடேடி பந்து அருப்பெருஞ்சோதி கண்ட ஆடேடி பந்து பூர்வ மத்தியிலே அருப்பெருஞ்சோதியை பார்க்கணும். இதுக்கு மேலே ஒரு செய்தி இல்லை, மீதி எல்லா செய்தியும் குப்பை தான். என்ன சொல்றாரு பெருமான்? கண்டதெல்லாம் கேட்டதெல்லாம் அழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, எல்லாமே பொய் தான், கற்றதெல்லாம் பொய்யே, நீவிர் உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரை உண்மை அறிந்திலீரே. இதுக்கு மேல எப்படி சொல்றது? பெருமான் நடிக்கிறாரு, ஒரே அடி படிச்சுட்டு கைகள்லாம் வெளவெளத்து போச்சு. பெருமான் சொல்றாரு, இயல் வேதாகம புராணங்கள் இதிகாச முதலா இந்திரஜாலம் கரையாய் உரைப்பர் மகனே, மயலூர் நூல் மாத்திரம் ஜாலம் என அறிந்தாய் மகனே, நீ நூலனைத்தும் ஜாலம் என அறிய ஓடாத்துக்கு ஒரு எல்லா குப்பையும் எல்லா புஸ்தகமும் பொய் புன சுருட்டு எல்லாம் வேஸ்ட் தூக்கி போடு. யார் இதுக்கெல்லாம் என்ன தைரியம் வேணும் தெரியுங்களா? நிறைய பேர் வள்ளலாரை கண்டாலே பயப்படுவாங்க. யாரா இருந்தாலும் நூல் அனைத்தும் மயல் ஒரு நூல் மாத்திரம் ஜாலம் என அறிந்தா என்ன அர்த்தங்க? மாந்திரிகம், மாந்திரிக ரத்னாகரம், கேரள மாந்திரிகம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுல இந்த மேஜிக் செய்யறது எப்படி, பகல்லையே நட்சத்திரத்தை பார்க்கறது எப்படி, ஒரு தொப்பி கையில வச்சிருப்பாரு ஒரு மேஜிக் நிபுணர், பாருங்க காட்டுவார், ஒன்றும் இருக்காது. திடீர்னு இதை கம்த்துருவார், இப்படி திருப்பினாக்கா மொசக்குட்டி உள்ள இருந்து வெளியூர் இப்படுறாரு. இதுதான் மேஜிக். இந்த மேஜிக் எப்படி செய்யறதுன்னு சொல்ற நூல் தான் மயல் ஒரு நூல். அதுதான் மேஜிக் நூல் மட்டும்தான் பொய் நினைச்சிட்டு இருக்கிறியாப்பா? இல்லை, நீ எதெல்லாம் பெரிய பெரிய ஞான நூல்கள் நினைக்கிற அவ்வளவும் பொய். ஏன், எல்லா மரணத்தை ஏற்றுக்கொண்டவை, எல்லா மனிதனுடைய முன்னேற்றத்தை தடுப்பவை, அது பின்னால போனா இருட்டுக்கு தான் போவ. வெளிச்சமான ஒரு பாதையை நான் காட்டுகின்றேன், வா. அருப்பெருஞ்சோதியை நான் காட்டுகின்றேன், வா. நீயே அருப்பெருஞ்சோதி ஆகலாம், வா. அருப்பெருஞ்சோதி ஆயினை நீனே கடவுள் சொல்றார். அதோட படிச்சு பாருங்க. அருள் நிலை வெற்றனை, அருள் அறிவு உற்றனை, அருள் மதி வாழ்க என்ற அருப்பெருஞ்சோதியும் பாரு. இதெல்லாம் யாரு சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க, பயந்துருவாங்க, சொன்னா கழுத்தை வெட்டிடுவாங்க. மனுஷன் கடவுளாகலாம் என்னது, ஆனால் அப்படி தான் வேதமே சொல்லுது. அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுது. 4 மகா வாக்கியங்களும் 4 வேதங்களுடைய சுருக்கம். 4 வேதங்களும் இந்து வேதங்கள் மட்டும்தான் இதை ஒத்துக்குது. அகம் பிரம்மாஸ்மி, நான் கடவுள். ஆனால் எப்படி ஆகிறது? யாரும் சொல்லலையே. ஒரு மனுஷன் இந்த பூமியில் பிறந்து, இந்த மருதூரில் பிறந்து, வடலூரில் வாழ்ந்து, இந்த சிட்டி வளாகத்தில் கடவுள் நிலையாக அடைந்தார், அருட்பெருஞ்சோதிங்களை அடைஞ்சார். 1874 தைப்பூச தினத்தன்று இரவு அடைஞ்சு காட்டினாரு. அது எப்படி அடைஞ்சேன்? முழுக்க 5818 பாடல்லையும், 500 பக்க உரைநடையிலையும், அவருடைய வாழ்க்கையிலையும் செய்து காட்டினாரு. 36 படிகள். இந்த உலகத்தில் இப்படி ஒரு அதிசயம் உண்டா? ஐயா, பாரிஸில் ஐஃபில் டவர் பெரிய அதிசயம் சொன்னாங்க. பெருமான் என்ன பாரிஸ் மாநாட்டுக்கு அமைச்சார், நாங்கள் அப்போ பார்த்தா வெறும் இரும்பு, பெரிய இரும்பு, அவ்வளோதான், 1500 அடி உயரம். இதில் என்னையா அதிசயம் இருக்குது? இந்த மாதிரி 10 அதிசயம் இருக்குது. தொங்கு தோட்டம் இருக்குது, பிரமிடு. அதை பார்த்து என்னடா ஆக போகிறேன், சாவத்தானே போகிறேன். ஒரு மனுஷன் சாகாமியே இருக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லியிருக்கான், காது கொடுத்து கேளேன். இந்த பிறவி இல்லைதான் அடுத்த பிறவியில் ஆகுது. கேட்டால் உப்புக்காவமாக ஊறுகாய், அட உப்புக்கும் ஊறுகாய்க்கும் அலைஞ்சு அலைஞ்சு தான் நாயா பண்ணியாக மாறி பிறந்துக்கிட்டே இருக்கிறேன். மனுஷனாக இருந்து மேலே வர வேணாம், முத்தி நிலை பெற வேணாம், சித்தி நிலை பெற வேணாம், அதுக்கு மேலே கடவுள் நிலை பெற வேணாம். இவ்வளோ வழியும் இங்கே அப்பா ராமலிங்கம் காட்டியிருக்கிறேன். இங்கே அதை காது கொடுத்தா அது கேளு, முடிஞ்ச வரைக்கும் செய்ய, நடந்த வரைக்கும், கிடைச்ச வரைக்கும் லாபம் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன்,
இந்த பிறவியில் எது வந்தாலும் சரி, எது போனாலும் சரி, எவ்வளோ லாபம் சம்பாதிச்சாலும் சரி, எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் எதை பற்றிய சிந்தனையுமே எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு கிடைக்க வேண்டியதை நான் பெற்றுக்கொண்டேன்.